வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. மத்திய அரசை பொறுத்த மட்டும் ஐயா, எப்போதெல்லாம் அவர்கள் மக்கள் நலனான வேலைகளை செய்கிறார்களோ பணிகளை செய்கிறார்களோ நெஞ்சார வாழ்த்துவோம். அதே சமயத்தில் எப்பெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் அவர்கள் இழைத்து விட்டால் நாம் அதை கண்டிக்கவும் செய்வோம். நாம் வந்து நடுநிலையாளர்களை தவிர நாங்கள் மோடிஜியை புகழ்கிறோன்றதுக்காக சார்புள்ளவர்கள்னு நினச்சி யாரும் ஏமாந்துடக்கூடாது. இப்போ ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ரெண்டு விஷயத்தை மத்திய அரசு மிக கவனமாக கையாள வேண்டும். ஒன்று, சமையல் கேஸ் விலையை இவ்வளோ உயர்த்தியது தவறு. சமையல் கேஸ் விலை இப்போது இருக்கும் விலையிலிருந்து 30% குறைக்கணும். குறைச்சி இந்த நடுத்தர மக்கள் இந்த கேஸ் விலையினால் கஷ்டப்படுவதை தவிர்க்கணும். மிக முக்கியம், நீங்கள் எரிபொருள் விலை டீசல் பெட்ரோல் விலையை வருஷக்கணக்காக நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி சமையல் கேஸ் விலையை 30% குறைச்சி அதை நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் மனித சமுதாயத்தின் மேல், இந்திய சமுதாய மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பணிந்து கனிந்து முன்றாடி ஐயா வேண்டிக் கொள்வது, இந்த கேஸ் விலையை 30% குறைங்க, அதை அப்படியே ஃபிக்ஸட் ரேட்டாக மாற்றுங்க. இப்போ ஃபியூவல் ரேட்டு, எரிபொருள் விலை எப்படி ஃபிக்ஸடாக இருக்கோ வருஷக்கணக்காக, அதே மாதிரி ஃபிக்ஸடாக மாற்றுங்க. இதைத்தான் அமெரிக்காக்காரங்க செய்தாங்க. ஆதியில் $1 தான் 1 லிட்டர் பெட்ரோல்னால் $1 பல வருஷங்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் ரொம்ப கூட்ட மாட்டாங்க. இந்தியா அமெரிக்காவை விட பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டு வருகிறது. அதுக்கு நாள் ரொம்ப எட்டத்துலாம் இல்லை, பக்கத்துலேயும் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய இந்திய கரன்சி உலகமெல்லாம் US டாலருக்கு பதிலாக நடைபோட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் அன்பான வேண்டுகோள், இந்த சமையல் கேஸ் விலையை குறைக்கும். ரெண்டாவது, பெருமைக்குரிய பாரத பிரதமருக்கும் நிதியமைச்சர் சகோதரி நிர்மலா சீதாராமனுக்கும் இந்த ஹைவேஸு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், இந்த டோல்கேட் ஏற்கனவே மிக அதிகம், அதை 20% இப்போ இருக்க டோல்கேட்டு கட்டணத்தை குறைக்கணும். 20% கட்டாயம் குறைக்கணும், குறைச்சிடணும். அடுத்து, ஒவ்வொரு April 1 வந்த உண்டை அந்த டோல் கட்டணத்தை 10% உயர்த்துவது என்பது மிக 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 மோசமான ஒரு நடைமுறை, அது கூடவே கூடாது. கட்டணத்தை 20% குறைங்க, அதை அப்படியே நீங்கள் நிரந்தரமாக்குங்க. இப்படித்தான், இதுதான் கட்டணம்னு ஆக்குங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் வருஷம் 10% கூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அன்றைக்கி 45 ரூபாய்க்கு இருந்த டோல் கட்டணம் அன்றைக்கி 65 ரூபாய்க்கு வந்துருச்சு, 4 வருஷத்தில் 20 ரூபா கூடிடுச்சு. அது மிக தவறான ஒரு முறை. அதனால் அன்பான வேண்டுகோள், 20% டோல் கட்டணம் இப்போ இருக்க கட்டணத்தை குறைக்கணும். அதன் பிறகு ஒவ்வொரு வருஷமும் April 1 10% உயர்த்துவது என்ற அந்த நடைமுறையை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு நீங்கள் மாற்றுவது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு நல்ல கடமை என்று நாம் கருதுகிறோம். அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டியது ஒரு சமுதாய சிந்தனையாளன் என்ற முறையில் என்னுடைய கடமை. உங்கள் திருமுன்னர் அந்த கோரிக்கையை வச்சுட்டேன், பரிசீலிப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் டோல் கட்டணத்தை இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டோல்கேட்டை உடைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே ரெடியாக இருக்கு. அவர்களுக்கெல்லாம் அந்த எதிர்ப்புக்கு ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆயிரும். நீங்கள் இந்த லெவலில் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருமே எந்த காலத்துலேயும் ஒன்றும் பேச மாட்டாங்க. அதோடு அந்த விலைவாசியை ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணணும்னா, டோல் கட்டணம் உயரக்கூடாது, எரிபொருள் கட்டணம் உயரக்கூடாது, இல்லறவாசிகள் சந்தோஷமாக இருக்கணும்னா சமையல் கேஸை இஷ்டத்துக்கு உயர்த்தக்கூடாது. எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாரத பிரதமர் அவர்களே, நிதியமைச்சர் அன்பு சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களே, உங்களை மிக அன்புடன் மன்றாடி ஐயா கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுவீர்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.